டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். நான் வந்து சீரியஸாவே சொல்றேன், இவர் நல்ல பையன் வெளியே தெரியறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். அதுவும் இல்லாம அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டாரு. அதனாலதான் நான் சொல்ல போனேன், என்னைக்காவது ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை நான் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க பாதையில போட்டிருக்காங்க. அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, த்ரீ டைம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த ஏஜ் கிடையாது, ஏஜ் வரும்போது நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி வச்சு. ஸோ நம்மளும் லவ் பண்ணலாமா என்னென்னு வீட்டில் அம்மாட்டெலாம் கேட்டேன். உங்களோட வீடியோ மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, ஸ்கூலுக்கு இன்னும் நீங்கள் போகலையா? என் ஏஜ் வந்து 24 ஹவர்ஸ் பிரதர். ஓகேவா? இவங்களுக்கு ஆக்சுவலாக எங்களோட லவ் பார்த்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உருவானது. நான் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக நான் மெசேஜ் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ரெண்டு பேரோட ஐடி ஒரே மாதிரி இருந்ததுனால பேர் தெரியாமல் ஆதி அனுப்பிட்டீங்க. இவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இவங்க கிட்ட போயிட்டு, சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சிஸ்டர், இவங்களுமே என்கிட்ட அண்ணா தான் பழகினாங்க. அப்படி ஆரம்பிச்சு லவ்வாக மாறிடுச்சு. தெரிஞ்சதுக்கு என்னடா ஒரு மாலகத்துக்கு குரங்க கையில கொடுத்துட்டீங்க, இவங்க வந்து மாலை ஏனா குரங்க அப்படிலாம் பேசுவாங்க. எங்க பேஜ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ஒன்லி போஸ்ட் போடுறதுக்கு மட்டும் தான் நான் போவேன். வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் இப்போ சமீபத்தில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்காங்க. ஸோ தீனா முதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், தீனா யார், என்ன பண்ணிட்டு இருக்காரு? தனித்தனியாக, அதாவது இப்போ மேரேஜ் லவ் அதெல்லாம் தாண்டி அறத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிளாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாப் போயிட்டு சிங்கிளாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ்க்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால் எக்கனாமிக்ஸ் படித்ததுனால மார்க்கெட்டிங் டீமில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு நான் மார்க்கெட்டிங் டீமில் இருந்தேன். அந்த 3 இயர்ஸ் கேப்பில் தான் வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு லவ் செட் ஆச்சு. ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கேன். அது போக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்களோட செலவு மிச்சம் பண்ணி எங்க வீட்டுக்கு குடுக்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணவும் ஒரு கால கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில். வேலைக்கு போகலைன்னா டவுட் பட்டாங்க. வேலைக்கு போகிறான் பட் ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி டவுட் படவும் நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா ஒரு பேச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சும்மா சொன்னேன். சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அந்த லவ் பற்றி சொல்லுங்கள், எங்கே ஆரம்பிச்சது இந்த காதல்? ஆக்சுவலாக எங்களோட லவ் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உருவானது. அது வந்துட்டு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க யாரும் சொன்னால். இப்போ எப்படி அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக சொன்னால் இவங்களுக்கு கோபம் வரும். நான் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக நான் மெசேஜ் பண்ண போயிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். என்னோடய ரீல்ஸ் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ரெண்டு பேரோட ஐடி ஒரே மாதிரி இருந்ததுனால பேர் தெரியாமல் ஆதி அனுப்பிட்டீங்க. ஆக்சுவலாக கால்மியாமு அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன பண்ண, கால்மியாமுன்னு ஓகே ஃபாலோவர்ஸ் இவங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் இவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எங்களுக்கு 1000 ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி. அப்போ இவங்களுக்கு சென்ட் பண்ண உடனே வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டோடனே, இது அவங்க ஐடி இல்லை வேற ஐடி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் இவங்ககிட்ட போயிட்டு, சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் அன்சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சிஸ்டர் சொன்னீங்களா? அப்போ சிஸ்டர் ப்ரோ தான் ஆரம்பித்தோம். இவங்களுமே என்கிட்ட அண்ணா தான் பழகினாங்க. அப்படி ஆரம்பித்து ஆக்சுவலாக இவங்க வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணலை. இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்காக ஸ்டோரிலாம் போட்டு, நான் ஆல்ரெடி ஸ்டோரி போட்டேன் பிரதர் அப்படின்னு எங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எங்களுக்குள்ளே ஷேர் ஆக ஆரம்பித்து லவ்வாக மாறிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது இப்போது? அது நீங்க தானா? இல்ல, அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒரு வாட்டி இல்ல, 3 வாட்டி.
த்ரீ டைம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா ரெண்டு தடவை? வேணாம் ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, பேசிக்கலாம். இல்லை இல்லை, ரொம்ப தப்பால இது பேசலாம். எனக்கு அப்போ வந்து லவ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வந்துட்டு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து ஓவராக கேர் பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க பொறுக்க முடியல. ஸோ நம்மளும் லவ் பண்ணலாமா என்னென்னு வீட்டில் அம்மாட்டெலாம் கேட்டேன். அம்மா வந்துட்டு ஓகே உனக்கு லைஃப் ஓகே செட் ஆகுது அப்படின்னா நீ பண்ணு, தாராளமாக பண்ணு. ஏன்னா வீட்டில் வந்து எங்களுக்கு தடை போட மாட்டாங்க, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தடை கிடையாது. அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இவங்களை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இவங்களோட ஃபோர்த்து ப்ரப்போசலில் வந்து நான் அக்செப்ட் பண்ணேன். ஃபோர்த்து ப்ரப்போசல் ஆக்சுவலாக இவங்க அழுதுகிட்டே வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமும் போயிடுச்சு, அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒன்று அதுக்கப்புறம் இடையில நான் பேசலை, ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட வந்து இவங்க பேசவே இல்லை. நீ நான் எனக்கும் ஆட்டிடியூட் இருக்குல்ல, நீ என்னையும் அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி, அதனால அவங்களே வந்து லவ் பண்றேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அக்செப்ட் பண்ண தான் எங்க லவ். அப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன? நான் பிபிஏ படிச்சிருக்கேன். பிபிஏ படிச்சிருக்கீங்க, ஓகே ஓகே. அதை முடிச்சு தான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பிபிஏ முடிச்சுட்டு நான் படிச்சதுக்கு ஒர்க் போல நான் வந்து கிளினிக் போயிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் கிளினிக் போனப்ப ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒன் வீக் தான் அந்த ஒர்க்கே போனேன். போயிட்டு அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க இப்படி ஒரு சும்மா நாங்கள் பேசிட்டு பேசாமல் இப்படி வந்துடவா அப்படி வந்துடவா அப்படின்னு கேட்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி வீட்டிலேருந்து வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு தான் இவங்க ஒர்க் போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இவங்க ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏஜ் கிடையாது. அப்போ இவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அப்போ இந்த ஏஜ் கிடையாது, ஏஜ் வரும்போது நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி வச்சு இவங்க ஆக்சுவலாக காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் இவங்களை அக்செப்ட் பண்ணேன். காலேஜ் முடிகிற டைமில் கோவிட் வந்துருச்சு. கொரோனா டைமில் இவங்க வந்து ஒர்க் போகிற மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒர்க் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கும் பிடிக்காமல் நின்று சரி ஒர்க் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பா. சரி, இப்போ அதில் யூடியூப் சேலரிங்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டைமில் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டு. அப்போ அதெல்லாம் வீட்டில் யாரும் பார்க்கல? அப்போ தான் மாஸ்க் போட்டு போட்டு பிளாக் மாஸ்க் எல்லாருக்கும் தெரியும். அப்பயும் வந்து தளங்கள் வந்துச்சு, வீட்டில் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஃபாலோவர்ஸ் வர வரையும் அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க என்னோட வீடியோ வந்து வைரல் ஆகலை, அவங்க பார்க்கல, யாருமே இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. எல்லாம் அவங்க ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க, ஃபேமிலியில் கொஞ்சம் இதுக்கு மேலே வேறு பேஜ்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த யூடியூபு, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கலாம், பட் வேறு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க எங்களோட ஐடியா வச்சு, அதில் போட ஆரம்பித்தோடனையும் இவங்கெல்லாம் பார்த்துட்டு பவிதானே அப்படின்னு சொல்லி பெரிய பூகம்பமே எடுத்தது வீட்டில். ஆக்சுவலாக அது வந்து ரிலேட்டிவ் சைடு. இன்னொன்று, வீட்டில் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் வந்து வெளியாளலாம் இல்லை, இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதை வைரல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த செஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டு போட்டிருப்பேன், அந்த டேட்டு வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகிட்டு போயிட்டு இருந்த டைம் இவங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ லைக்ஸ் போகுது, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்கன்னு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வெளியே ஒரு நாய்க்குட்டி போச்சுன்னு போயிட்டாங்க. ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க வெளியில். அந்த டைம் இவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டாங்க, பார்த்து பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு அன்னைக்கு. அதுலேருந்து இவங்க வீட்லேயும் நான் செய்ய பேசுறது இல்லை. பிரச்சனை இருக்குது, பார்த்தது எங்கள் பாட்டி, அதுதான் பிரச்சனை. பார்த்துட்டு இப்படின்னு அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு திருப்பி போகிறப்ப எங்கள் பாட்டி முறைச்சிட்டே இருந்துச்சு, நம்ம வந்து பேசவே இல்லை. ஆக்சுவலாக நான் அங்கே உங்கள் ஏரியாவில் இருந்தேன் அப்படின்னா உங்கள் பாட்டி கூப்பிட்டு போய் காஃபி சாப்பாடு எல்லாமே தருவாங்க, நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தோம். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து அங்கே எதுவும் பேச்சு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ்குள்ளே எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ்குள்ளே கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலாக மேரேஜ் வந்து கன்வின்ஸ் பண்ணிலாம் கொண்டு வரல. எங்கள் வீட்டில் என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் யாருமே என்ன பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயும். இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் ப்ராப்ளத்தில் தான் போயிட்டுருக்கு. கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படி தான், அப்படி தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. பாட்டி வந்து ரொம்ப இப்படி பண்ணிட்டா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த ஒரு இது இருக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்போ உங்கள் வீட்டு சப்போர்ட்டோட தான் மேரேஜ் பண்ணீங்க? இல்லை இல்லை, எங்கள் வீட்டு சப்போர்ட் தான், இருந்தாலும் மேரேஜ் கவுன்சிலிங் பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறோம், எங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அந்த சுச்சுவேஷனில். அப்படி இருக்கும் என்ன, வீட்டில் அம்மா வந்துட்டு உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ காலேஜ் முடிக்கணும், முடிச்சுட்டு ஒரு நல்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வீட்டில் பேசியிருந்தாங்க. இருந்தாலும் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாயிருச்சு அந்த டைமில். வந்து வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒன் வீக்கில் ப்ரிப்பேர் பண்ணி, ஒன் வீக் கூட இல்லை ஒரு ஃபோர் டேஸில் ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு மேரேஜ் முடிச்சது தான். அப்புறம் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, சரி அவசரப்பட்டு பண்ணிட்டேன் இருந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வீட்டில் அக்செப்ட் பண்ணி. இப்போ உங்கள் வீட்டில் தான் போயிட்டு வருவீங்க? எங்கள் வீட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆனதுன்றது வீட்டுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்பயுமே வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை, வீட்டுக்கு வாங்கலாம் சொல்லவே. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கப்புள் ரீல்ஸ் ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அது வரைக்கும் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் மாஸ்க்லாம் எல்லாரும் திருப்பியும் ஒரு இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு 50% சொல்கிறாங்க. திருப்பி 50% அதனால அதை போடுங்க.
இப்போ இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேரேஜுக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து உங்களோட கண்டென்ட்ஸு உங்களோட ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், உங்களுக்கு நல்லா சிரிக்க வச்சுட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. திரும்பவும் எங்களை லவ் பண்ணும்போது என்னென்ன கண்டென்ட்ஸ் கொண்டு வந்தோமோ அந்த கண்டென்ட்ஸ் தான் கேட்குறாங்க. சேஞ்சஸ்னால் இது மட்டும்தான், அதில் இதில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் வந்து இல்லைண்ணா, இது இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப வேணும்னா பேசல, அவங்க பாதியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இல்லை அதுதான், ஏன்னா அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கீங்கன்றதும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது நாங்கள் இது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிறையா பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாங்கள் வந்து பேசினது வேறு பட் அதில் வந்து டெலிகாஸ்ட் ஆனது வேறு அப்படிங்கிறது தான் சீரியஸாக தான். இப்போ அதனால் நான் இப்போ என்னென்னா என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்க ஃபஸ்ட். அது வேறேன்னு சொல்ல முடியாது, பேசினது வேற போட்டது வேறேன்னு சொல்ல முடியாது. எடிட்ஸில் கட் பண்ணால் இவர் அப்படி இல்லைன்னு அந்த இடத்துல நான் சொன்னேன். அதாவது எனக்கு, ஆனால் எனக்கு மோஸ்ட்லி வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் மோஸ்ட்லி சேர மாட்டார். நான் வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கப்புறமும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரவே மாட்டார். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க, நீங்களும் போயிட்டு ஜாலியாக இருங்க, எனக்காக ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, ஜாலியாக இருக்கும். யாரும் சேராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க. அதை நான் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் பட் அவங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டு, ஓ என்னைக்காவது ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதை அவங்க கட் பண்ணிட்டு அவங்க பாதையில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து வெளியே எங்கேயும் போக மாட்டேன், படிக்கணும் அது மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான், எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதனால் வந்து படிக்கணும், படிப்பு தான், பிளேயிங் டைமில் ப்ளே பண்ணுவேன் அவ்வளோதான், சண்டே மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன், அதை ஆஃப்டர்நூன் ஆர் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கூட லிமிட்டாக இருந்ததுனால இவங்களுக்கு என்ன ஒன்றுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, டெய்லி ஸ்டோரியெலாம் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் அவுட்டிங்லாம் போகிறாங்க, நீ போக வேண்டியது தானே, ஏன் போக மாட்டேங்கிறேன், ஏன் கூட அப்போருந்தே போயிட்டு வாங்க, சும்மாவே இல்லை ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிரும் வீட்லேயே இருந்தால். எப்போவுமே போயிட்டு வாங்க, வீக்கெண்ட்ஸு மந்த் எண்ட்ஸ் எந்த எண்டு வந்தாலும் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனாலே இவங்க கேட்பாங்க, வீக்கெண்ட்லேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரலாம், மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸாவது போயிட்டு அப்படிம்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் போக மாட்டேன், ட்ரிப் ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் நான் திடீர்னு கேன்சல் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது. அதுலேருந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக கலைஞர் டிவி அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் ரியல் லைஃப் அது உண்மையாலுமே வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து. அது வந்து எனக்கு அது பழகிடக்கூடாது, ஏன்னா கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க, நாலு பேர் வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்களுமே ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. அதை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணி, ஓகே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் வந்துட்டு இது சொல்லாமல் எனக்கு தெரியல சொல்கிறேன், ஒரு 13 வயசு பையன் 10 வயசு பையன் கையில் கூட பாட்டில் இருக்குது, ஒயின் ஷாப்பில் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக ஜிம் போகிறேன், எங்கள் ஜிம்முக்கு கீழே ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு நான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து வச்சு பண்ணலாம், ஏன்னா அது வந்துட்டு ரிவீல் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் திருந்துவாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணுற விஷயம் மென்ஷன் பண்ணணும். நான் அந்த இடத்துல வந்து எனக்கு பீருக்கும் சரக்குக்கும் வித்தியாசம் தெரியாது, நான் வந்து பீரை தான் சரக்குன்னு சொல்லிட்டேன், அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல, நான் சாரி பீருக்கு தான் நான் சரக்கு மென்ஷன் பண்ணேன். வாரத்துக்கு ஒரு தடவை பீராக ட்ரை பண்ணுங்க. எனக்கு பீர்லாம் ரெண்டு ஒன்று தான், ரெண்டுமே ஆல்கஹால் கலந்துருப்பாங்க. ஸோ ரெண்டு ஒன்று தான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியும் பீரில் ஆல்கஹாலே இல்லை அப்படின்னு, இப்போ தான் தெரியும். ஆனால் அதை நான் சொல்லிட்டேன், அது லிமிட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் அந்த பாசிட்டிவாக தான் அதை நம்ம வெளியே கொண்டு வரலாம், நிறைய பேர் பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே அந்த ஒரு ஆசை வந்துச்சு, ரொம்ப எப்படி சொல்ற, நம்ம கட்டுப்படுத்தி வைக்கல. இப்போ வீட்லையுமே வந்துட்டு ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப இதாக ப்ரோ, வெளியே போகக்கூடாது அப்படி இல்லை அப்படிலாம் கிடையாது, சீரியஸாக அப்படிலாம். நான் என்ன சொல்லணும்னா, எங்கள் அம்மா வந்து இவங்க ரொம்ப நல்லா பையனாக வளர்த்திருக்காங்க, அதனால அவங்க அம்மாவை பிடிக்கும். இவனை இந்த அளவுக்கு வளர்த்தி கொடுத்துருக்காங்களே, ஏன்னா ரொம்ப நல்ல பையனா இருப்பாரு எல்லா விஷயத்துல, அதனாலே சொல்லுவேன், கெடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பை அந்த வீடியோ வந்து உங்கள் சேனலில் போடுறத விட வேற சேனல் நிறையா பேஜஸில் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கும் போது வந்தது இல்லாமல், ஸோ இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதே வந்து கஷ்டம். ஆனால் ஏன் அந்த பையனை போய் இப்படி நீங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கான இதுதான், நாங்கள் பாசிட்டிவாக பேசினது பாதி கட் ஆகி நெகட்டிவாக மாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக மாறல, எனக்கு எந்த ப்ராப்ளமும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்களோட இது, இப்போ நாங்கள் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை ரிவீல் பண்ணோன்னே அதை மறந்துட்டாங்க எல்லாரும், அது இப்போ அதை பற்றி எங்களுக்கு பேச்சு வரது இல்லை. விட பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் தண்ணியால் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்ன ஒரு சில்லி மேட்ரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். நான் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், இவர் நல்ல பையன் வெளியே தெரியறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவரு தான் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி கேட்டார், அந்த ஆங்கர் ஒருத்தர் இருந்த அவரு தான் அந்த கேள்வி கேட்டார். அதனால தான் நான் சொல்ல போனேன், மேபி இது கண்டென்ட் வேற இவங்க கொண்டு போனது வேற, அதுதான் உண்மை.
ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க எப்படி பொய் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் தான் கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் போக 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 இந்த சரக்கு விஷயம், ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரக்ஸ் சம்மந்தம் அந்த மாதிரி போயிடுச்சு. குடிக்கிற தப்பா அப்ப சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா அடிக்க தானே சொல்றேன், அப்படிதானே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கோ அதான் நான் சொல்ல முடியும். அது நான் டீட்டெயிலாக சொன்னேன், அவங்க டீட்டெயில கட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வச்சுட்டாங்க. இந்த வீடியோவை போட்டீங்க, அந்த வீடியோ கீழேயுமே கமெண்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப பேடா இருந்துச்சு. நீங்களுமே அதுக்கு சலிச்சவங்க கிடையாது, அதுக்கு ஏத்தாமதான் பேசிருக்கீங்க. நான் சீரியஸா சொல்ல, ஓபனா என் பேஜ்ல இருந்தே நான் பேசுவேன். எனக்கு ஏதாவது என்ன திட்டுறாங்க, ஓகே இவங்களை திட்டுறாங்க, ஓகே எங்க மம்மி டாடியை திட்டுறது, இவங்க யாரு இவங்க திட்டக்கூடாது, தப்பு. அவங்க மம்மி டாடியா நாலு பேர் வந்து திட்டினா இவங்க சும்மா இருப்பாங்களா? நான் அந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். எங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க இவங்க திட்டுறது, நீங்க தான் பேசுறது, நான் தான் பேசுறேன். நான் ஓபனா சொல்றேன், நான் தான் பேட் பேஸ் பேசுவேன். ஒண்ணு இல்ல பிரதர், ஏன்னா எங்க பேஜ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் யூடியூப் ஆகட்டும், ஒன்லி போஸ்ட் போடுறதுக்கு மட்டும் தான் நான் போவேன். போஸ்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவேன். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் என்கிட்ட என்னன்னா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நான் இப்போ இப்படி இல்லை, ஃபஸ்ட்டு அப்படி இருந்தேன். பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுவேன், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க ஒருத்தவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் அவங்கள ஏன் பார்க்குறீங்க? ஒரு பொண்ணு தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, உங்களை ரசிக்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பேட் கமெண்ட்ஸை விட்டு வந்தாலும் இவங்க என்னை விட மாட்டாங்க. அப்போ நீ என்ன விட மாட்டேன், நான் ஏன் உன விடணும்னு சொல்லி தான் நானும் பிடிச்சி கிளிக்கலாம். எதுக்காக அப்படி பேசுறதுனா, ஒரு மனசாரதலுக்காக திட்டிடுறது. நீ என்னை திட்டிட்ட, நான் ஒன்று திட்டிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு திட்டிடுவாங்க. என்னன்னா ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி டெலீட் பண்ணிடுவாங்க. ஒன்று நான் அதுதான் பார்த்தேன், அது வரிசையாக கமெண்ட்ஸ் கீழே ஃபுல்லாக அவனுக்கும் உனக்கு நான் சலச்சவன் கிடையாதுன்ற மாதிரி பேசுறது. நான் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன், நான் இவர்கிட்ட தான் கேட்கலாம் இந்த கொஸ்டினை, இவர்கிட்ட தான் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அவருக்கப்புறம் தான் தெரியுது அது இந்த பக்கம் இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரியே தான் ரியல் லைஃப்லேயும் எல்லாருமே கேட்டாங்க, அவன் கமெண்ட் பண்ணுறாங்கிறக்காக நீ ஏன்டா இப்படி திட்டுற அப்படின்னு கேட்பான். எனக்கே அப்போ தான் தெரியும், ஓ அப்போ இவர் ரிப்ளை பண்ணியிருக்கா போல, எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா திட்டிட்டேன்டா அப்படின்னு நானே ஒத்துக்குவேன். ஆமா நான் திட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட என்னெல்லாம் திட்டுவாங்க, ஏன்னா நீ ஏன் ரிப்ளை பண்ணுற? அவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற அம்மா அப்பாவை பேசுனா அவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா அப்பா தானே பேசுகிறாங்க, இவங்க அம்மா அப்பா தானே பேசுகிறாங்க, அப்போ எனக்கு கோபம் வரதானே செய்யும். அதெல்லாம் நான் திட்டுவேன் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரெக்னன்சி இது வந்து ரிவீல் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்கு கீழேயுமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களோட வீடியோ மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, நான் அதை அனலைஸ் பண்ண வரைக்கும் ஸ்கூலுக்கு இன்னும் நீங்கள் போகலையா, அது ஏன் இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு? இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், இல்லை இதுக்கு நான் ஒரே ஒரு ரிப்ளை தான் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா என் ஏஜ் வந்து 24 ஆச்சு பிரதர், ஓகேவா? இவங்களுக்கு 20 ஆச்சு. இந்த ஏஜில் நான் ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமாங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஃபேஸ் கட் மாறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, அவங்க வந்து கிழட்டு பயமாக இருப்போம் அந்த கமெண்ட் பண்ணுறவன். அதுக்காக நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கரெக்டு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த டான்ஸ் ஆடுற வீடியோலாம் போடும்போது அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க, ஆனால் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அக்கா ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது ஏன் அவங்கள ஆட வைக்கிறீங்க? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்றப்ப ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்கள், இல்லை உட்காந்து பேசி ஏதாவது வீடியோ போடுங்க, ஏன் ஆட வைக்கிறீங்க அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கனால எனக்கு நார்மல் டெலிவரி ஆக போகிறது இல்லை பிரதர். சரியா, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு எங்கள் அத்தையே சொல்லியிருக்காங்க, நான் வீட்டில் தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இவர் தான் எல்லா வேலையும் செய்வார். எங்கள் அத்தை இவர் தான் எல்லாம், என்னை பார்த்துக்கிறதே அவங்க ரெண்டு பேர் தான், அவங்க அவங்க அப்பா அவங்க அத்தை மூணு பேர் தான் பார்த்துப்பாங்க. வீட்டில் எந்த வேலையும் செய்யாதனால சரி நம்ம இந்த வேலையாவது செய்வோமே, ஏன்னா எனக்கு 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு, நான் இங்கேயும் ஆடி அந்த மாதிரிலாம் கையால் கையெல்லாம் தூக்கி நடந்தால் தான் என்னால் வந்து ட்ரை பண்ண முடியும் நார்மலி. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன், பட் அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக எங்களோட பிஃபோர் டான்ஸ் இப்போ இருக்க டான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்வின்ஸுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா இவன் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு ஆடுவா, நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறது, கை கால் ஆடுறது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸை வரும், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்வின்ஸ் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து என்ன நின்ன இடத்துல இருந்து போடுறாங்க, அதை நான் எஃபெக்ட் போட்டு போடுறேன், வைப்ரேஷன் எஃபெக்ட்டு இந்த கிளிச் எஃபெக்ட்லாம் போகிறதுனால இவங்களும் நல்லா குத்தி டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. அதை வச்சுட்டு எல்லாரும் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறீங்க அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருக்கும் தெரியுறதில்ல, அது எஃபெக்ட் தான் போட்டு பண்ணுறாங்க. ஸ்லோவாக டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது புரியும், இவங்க வந்து டான்ஸ் பண்ணல, சும்மா நின்ன இடத்துல இருந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியல. நீங்கள் எந்த வேலையை செய்யலினாலும் பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கை கால் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஏன் எக்ஸசைஸ் பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோமே அப்படின்னு சொல்லி 4 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் என்னால் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப எஃபர்ட்லாம் போட மாட்டேன், ரொம்ப எஃபர்ட்லாம் போட மாட்டேன் நானே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என் குழந்தை மேலே அக்கறை இருக்குல்ல, யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறவங்க குழந்தை இப்படி ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு அக்கறை இருக்கும்போது எனக்கு அக்கறை இருக்காதா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க இதில் அப்புறம்? ஓகே, நம்ம இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபேன் பேஸ்லேருந்து, அது வந்து ஃபேமிலினே சொல்லலாம், ஒரு ஃபேன் பேஸ்லேருந்து ஒரு ஃபேமிலியாகவே ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு
நெக்ஸ்ட் லெவல் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க முடியுமோ அது ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் அதுக்கு தான் படிச்சேன். நான் படிச்சதுக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிறேன்னு ஒரு ஓவரால் ஒரு 75% முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் எதுவும் ரிவீல் பண்ணல. என்ன பிஸ்னஸ் அதுதான் அப்புறம் ரிவீல் பண்ணல. பண்ண மாட்டேனே. அதை ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா. ஓகே ஓகே சூப்பர். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறையா சொன்னீங்க. ஸோ நான் நினச்சி வந்தது வேறு, நான் இவர் தான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பார் அது இதுன்னு சொல்லி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே மொத்தமாக ஆப்போசிட்டாகவே இருக்குது. ஃபேஸ் கட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னை பார்த்தா கொஞ்சம் ரகடாக பேசுகிற மாதிரி இருக்கும், இவளை பார்த்தா குழந்த மாதிரி இருக்கும். ஆனால் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் குழந்தை, இவங்க வந்து ரகடாக தான் அப்படி இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது சரி ஓகே, அந்த இது வீடியோஸ் இருக்குது கமெண்ட்ஸ் வந்து எல்லாம் பார்க்கும்போது இவட்ட வந்து கேட்கணும். ஏன்னா எல்லாருமே பர்சனல் ஐடி ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க கப்பல் ஐடி ஒன்று இருந்துச்சுன்னா அது போக பர்சனல் ஐடி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுலேருந்து தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, பார்க்கறது எல்லாமே இதாக இருக்கும். நான் ஒரு டைம் ஒரு பொண்ணு தான் வந்து இவர் ஏதோ பேசிடுச்சு, அதுக்காக அந்த பேசின வார்த்தையை காப்பி பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். அவளை ரிப்ளையே பண்ண விடலை, அந்த கேவலம் ஒரு ரொம்ப பச்சையான வார்த்தை தான். அதையவே அந்த பொண்ணு கேவலமா இவரையும் உங்க மம்மியும் பேசியிருந்தாங்க, அது எனக்கு சுத்தமும் பிடிக்கல. நீ யாரு பேசுறதுன்னு சொல்லி ஒரு பேட்வெட்ஸ் போட்டு காப்பி பண்ணி அனுப்பிட்டே இருந்தா பிளாக் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்டான கமெண்ட்ஸ் இந்த என்னடா ஒரு மாலகத்துக்கு குரங்கு கையில் கொடுத்துட்டீங்க, இவங்க வந்து மாலை ஆனால் குரங்கு அவங்களாம் பேசுவாங்க. எனக்குலாம் ஒரு ஆனால் என்ன இந்த மாலைக்கு பிடிச்ச குரங்கானா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். சரி குரங்கு தானே, குரங்காகவே இருந்துட்டு போகிறேன், அவளுக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுலாம், அச்சீவ் பண்ணுறதை தாண்டி நீங்கள் என்னலாம் நினச்சி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். உங்களோட கடையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட தொழிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட படிப்பாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் உங்கள் பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு இப்போயே யோசிச்சு வச்சிருப்பீங்களே. ஸோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறது. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஸோ மச். Taste the daily.